ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷஸ் வந்து அப்டேட் தான் இன்றைக்கி. ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயின் சைஸுக்கும் ப்ரோ நார்மல் சைஸுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இதுதான் வித்தியாசம். இது வெறும் ஒரே ஒரு மீன்லேருந்து வந்து குட்டி. நேற்றுக்கு ஒரே ஒரு நாளில் மட்டும் ஒரு மீன் தான் குட்டி போடுச்சு, அதுவும் இத்தனை குட்டி. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 50 குட்டி கிட்ட இருக்கும். வெறும் ஒரே ஒரு மீனுங்க ஜெயின் சைஸுக்கும். அதே மாதிரி இது ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அப்டேட்டில், ஜெயின் சைஸுக்கும் நார்மல் சைஸுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக இதுக்குன்னே உருவாக்குறது. ஜெயின் சைஸுங்கிறது இது, அதே நார்மல் சைஸுங்கிறது இது. நான் கஸ்டமருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பான புரிதல் ஆகுது. அதே மாதிரி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த மாதிரி 50 குட்டியோட நிப்பாட்டிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 100 குட்டி 200 குட்டி போட்டால் கூட அது என்ன சொல்கிறது, எனக்கு 100 குட்டி போட்டிருக்குங்க அப்படின்னு சொல்லுவேன், சந்தோஷப்படுவாங்க. அப்படி போடக்கூடாதுங்க. 100 குட்டி போட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மீன் இறப்பு கண்டிப்பாக வரும். அது எதுனா மீனுக்கும் மனுஷங்க மாதிரி தான், பிரசவ வழின்னு இருக்கும், எல்லாமே கஷ்டம் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மீன் எந்த அளவுக்கு அதிகமாக குட்டி போடுதோ அந்த அளவுக்கு அதனுடைய டேஞ்சரு. அந்தளவுக்கு ஃபீடிங் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். இந்த ஜெயின் சைஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம இந்த மீன் மாதிரி தாங்க. பட் என்ன இதுக்குன்னு தனி ஒரு ப்ரீடிங்க்குன்னு ஒரு தனி வர மீன். ஓகேங்களா, செத்தாதண்டி கப்பி யாரும் பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். ஓகேங்களா, ஸோ அடுத்து ஜெர்மன் ரெட்டு. இது பேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பொறுமையாக சொல்கிறேன். இப்போ பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 130 ரூபா வருதுங்க. ஓகேங்களா, ஸோ பேர் 130 ரூபா, எலிஃபெண்ட் இயர். ஓகேங்களா, ஸோ தம்பயர் 90 ரூபா பேர். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ரெட்டு. கண்ணு மட்டும் ரெட்டாக இருந்துச்சுன்னா இதாங்க ஃபுல் ரெட், அந்தளவுக்கு குவாலிட்டி டாப்மோஸ்ட் குவாலிட்டி இந்த டைம் வந்தது. இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது டாப் ஐஸ் ப்ளூ. இது சேலுக்கு இல்லை. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க எதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருந்தீங்க அப்படின்ட்டு. இது என்னோடய கஷ்டம், என்னோடய பர்சனல் யூனிக்கான, ஏன்னா சில பேர் வந்து நார்மலான வெரைட்டி தானே அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி குட்டி எடுத்து கண்டிப்பாக இருக்கும். இது நான் வாங்கினதே 300 ரூபாய்ங்க, அதை சொல்லிடுறேன். ஓகேங்களா, நிறைய பேர் இதாக கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாட்டினம் ரெட்டு தம்பயர்னு சொல்லுவாங்க, செம்ம குவாலிட்டியில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா வரும். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ரெட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் பிளாக் கப்பி. ஸோ ஆஃப் பிளாக் கப்பி பேர் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில்லி மசிக்கு தம்பாயிரு, இதுவுமே பேர் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொசைக்கு பேஸ் கப்பி இருக்குது, நல்லாயிருக்கும். இது கப்பிலாம் இந்த கப்பிலாம் பேரே வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான். சிங்கப்பூர் கப்பி, ஸோ செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. உங்களுக்கு அந்த வின்ஸ் தான் அழகு, நேருக்கு ஏகப்பட்டது போயிடுச்சு அது விஷயம். ஸோ தம்போ இயர் எலிஃபெண்ட் இயர் பாருங்கள், எலிஃபெண்ட் இயர் என்னென்னா அந்த இயர் காது நல்லா பெருசாகவே இருக்கும். ஓகேங்களா, சரி பாருங்கள். இதுக்குள்ளேயே எங்கள் அம்மா என்னென்னா கொஞ்சம் மிக்சிங்காக விட்டுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது தம்போ இயர் இருக்குது, எலிஃபெண்ட் இயர் இருக்குது. ஸோ தம்போ இயர் பேர் வந்து 90 ரூபா வரும். தம்போ இயருக்கு எலிஃபெண்ட் இயருக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்க, காது வந்து சின்னதாக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், காது நல்லா பெருசாக இருக்குது, அதுவும் பார்த்தாவே தெரியும் யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து ஃபுல் பிளாக்கு, மெட்டாலிக் பிளாக்கு. ஃபுல் பிளாக் மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்துருக்கீங்க, எனக்கே தெரில. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் ஃபுல் பிளாக் கம்மியாக தான் இருக்குது, மெட்டாலிக் பிளாக் வேணால் நிறையா இருக்குது. பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 120 ரூபா வருது, வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இது போக வேறு என்ன ஃபிஷஸ்